தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 3 ஃபஸ்ட் எலிமினேஷன் வீக்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நடந்த பிரச்சனை பற்றி கமல் சார் எப்படி பேச போகிறாரு, யாரெல்லாம் கோத்து மாட்ட போகிறாரு அப்படின்ற நிறைய விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த விஷயந்தான் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக ஆரம்பிச்சது. ஸோ மதுமிதா கிட்ட ஆரம்பித்த கமல்ஹாசன் ஒவ்வொருத்தராக அவங்கவுங்க பண்ண விஷயத்த இன்டைரக்டாக சொல்லி அவங்கள கார்னர் பண்ணி காமிச்சிருந்தாரு. அதே மாதிரி கவின் பேசும்போது பார்த்தீங்கன்னா மதுமிதாவை பற்றி குறை சொல்லியிருந்தாரு. அப்போ ஆடியன்ஸ் கிட்டேருந்து என்ன ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதே பார்த்தீங்கன்னா மதுமிதா வந்து கவினை பற்றி சொல்லும் போது ஆடியன்ஸ் கிட்டேருந்து செம ரெஸ்பான்ஸ். அதிலே புரிஞ்சு போயிருக்கு மக்களோட ஓட்டர்டிக்கை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் இந்த ஷோவோட எண்டிங் வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யார் மக்களால் காப்பாற்றப்பட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்து வச்சு ஷோ விளாண்டுருந்தாங்க. இந்த வாரம் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே ஒரு ரீகேப் பண்ணுற மாதிரியான ஒரு கேம் தான் எல்லாமே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவின், ஃபாத்திமா பாபு, மதுமிதா, சாக்ஷி, மீரா, சேரன் இவங்க எல்லாருமே நாமினேட் ஆகியிருந்தாங்க, ப்ளஸ் மதுமிதா. இதில் மக்களால் மதுமிதா ரொம்ப அதிக ஓட்டுகளை வாங்கி இன்றைக்கி சேஃப் ஆகிட்டாங்க. இது வனிதா மட்டும் அவங்களோட கேங்குக்கு வந்து செம கடுப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை வந்து கவின் வெளியே நின்று நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் வனிதா பார்த்தீங்கன்னா கவின் கிட்டே போய் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது மக்கள்கிட்ட உனக்கு தான் வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது, ஸோ அதனால தான் வந்து உனக்கு வந்து மதுமிதா பேசும்போது கிளாப் பண்ணாங்க அப்படின்னு உல்டா பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் கவினுக்கு தெரிஞ்சு போச்சு மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்கலன்னு. ஓகே, அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா யார் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேற போகிறா அப்படின்ற விஷயத்துக்காக நீங்கள் எல்லாருமே காத்துட்ருப்பீங்க. நாளைக்கு இந்த ஷோவை விட்டு வெளியே போக போகிறது ஃபாத்திமா பாபு அப்படின்னு நம்பத்தக்க வட்டாரத்துலேருந்து ஒரு அதிகார தகவலே வந்துடுச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் எலிமினேட் ஆக போகிறான்னு. மேலும் இது போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.